இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு தொட்டில் எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன். தொட்டில் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, இது மாதிரி தொட்டில் வந்து நம்ம தொட்டில் பிடிச்சி ஆட்டுறதுக்கு தேவையான ஒரு கம்பு, இது எல்லா கடையிலையும் கிடைக்குது. நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கயிறு, ஒயிட் கலர் கயிறு. சின்ஸ் எதுக்கு இது காட்டன் கயிறு, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் தான் துணியை நம்ம கட்டணுன்னா, ஒரு சாரியை கட்டணுன்னா கிரிப்பாக நிற்கும். நம்ம இதுவே வந்து நார்மலாக பிளாஸ்டிக் கயிறுலாம் கட்டணும்னா அந்த கிரிப்பு கிராஜுவலாக லூஸ் ஆகி சாரி கீழே இறங்கி குழந்தை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இது வந்து கிரிப் அப்படியே நல்லாயிருக்கும். அதனால இந்த கயிறு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரிங். ஐ ஹோப் உங்களுக்கு ஸ்ப்ரிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சாரி தேவைப்படும். ஐல் ஷோ யூ. இதுதான் இந்த சாரி. ஏதாவது ஒரு சாரி உங்ககிட்ட இருக்க ஒரு சாரி. எதுக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, என் பையன் சின்னதாக நான் ஒரு 4.5 மந்த்ஸில் பெங்களூர் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தொட்டில் கட்டுறதுக்கு தெரியல. நான் வந்து வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணேன், ஆனால் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் மாமனார் மாமியார் கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதை வச்சு நானாக ஒரு மெத்தட், டைம் மெத்தடெல்லாம் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை வந்து உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ நியூ மதர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து எப்படி ப்ராசஸ், எப்படி வந்து உங்களுக்கு ஊஞ்சல் இல்லை தொட்டில் வந்து குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் சாரி எடுத்திருக்கேன். சாரியில் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் 2 ends இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு எண்டை எடுத்து அதில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு எண்டை எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு எண்டை எடுத்துகிட்டு இப்படி இதை சுருக்கிட்டே வாங்க. இப்படி சுருக்கிட்டே வந்து நம்ம இந்த கையை இப்படி ஒரு சி ஷேப்பில் வச்சுக்கிட்டு அதை இந்த கிளாத்தை இப்படி ஒரு சி மாதிரி வச்சு அப்புறம் ஓ மாதிரி ஆக்கிட்டு டீ உள்ளே கூட்டிகிட்டே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ஆர்டராக அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளீட்ஸ் எடுத்த மாதிரி அப்படி ஆர்டராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லெவலில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட அந்த கயிறில் கட்டுங்க. ஒரே ஒரு நாட் ஃபஸ்ட்டு போடுங்க. இப்போ அந்த ஒரு நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கயிறுக்கு மேலே அந்த துணியை வச்சுக்கோங்க. இல்லை கயிறுக்கு அடியில் வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படியோ வச்சுக்கிட்டு இந்த இதை வந்து இப்படி மேலே இன்னொரு சைடு கயிறை வந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக போடுற நார்மல் நாட் தான். போட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடில் ஒரே ஒரு நாட் மட்டும் போடுவோம். ஏன்னா வந்து மல்டிபிள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லென்த் சரியில்லை, இல்லை லெவலாக இல்லை அப்படின்னா நம்ம எல்லாமே அறுக்க வேண்டியது இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு சைடுமே ஒரு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லென்த் கரெக்டாக இருக்கா, லென்த் கரெக்டு இல்லைன்னா அவுத்து மாற்றணும். கரெக்டாக இருந்தால் அப்புறம் அதுலேயே மல்டிபிள் நாட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சாரியோட இன்னொரு சைடு எடுக்கிறேன். சாரியோட இன்னொரு சைடு எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி இது மாதிரி மாறிக்கிட்டே வரேன். அதே மாதிரி அந்த கையை வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் எடுக்கும் போதே சின்ஸ் ஒரு சைடு நாட் போட்டிருக்கிறதுனால இங்கே ஆல்ரெடி ஒரு மூஞ்ச தொட்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். உங்களுக்கு அந்த லென்த்து பார்த்து உங்களுக்கு இந்த லென்த் போதுமா, குழந்தை படுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இறங்கும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இந்த லென்த் போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சும்மா தான் காட்டுறேன். ஏன்னா என் பையன் இப்போ வளர்ந்துட்டான், 2.5 வயசு ஆகுது. அதனால அவனுக்கு இப்போ தொட்டில் தேவைப்படாது. நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இப்போ ஒரு தொட்டில் காட்டுறேன். ஸோ ஐ திங்க் இந்த லென்த் போதும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஊஞ்சல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். அதே மாதிரி ஒரு சிங்கிள் நாட் போடுறேன். இப்போ ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு தொட்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. லென்த் செக் பண்ணிக்கோங்க, லெவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
லெவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சும்மா உங்கள் கையை வந்து உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு மல்டிபிள் நாட்ஸ் எப்படி போடலான்னு காட்டுறேன். அது எல்லாமே அவங்க அவங்க கைக்கு எப்படி வருதோ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி நாட் போட்டதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு இந்த ரோப் இருக்கும், இந்த லென்த்தி ரோப் இருக்கும். அந்த லென்த்தி ரோப்பை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு உள்ள அடி வழியாக விட்டு உள்ளே எடுத்து இப்படி ஒரு நாட் போடுவாங்க கீழே. இப்படி ஒரு நாட் போடுவோம். ஸோ ஃபைன், இப்படி ஒரு நாட் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி இது மாதிரி மல்டிபிள் நாட்ஸ் போடணும், அப்போ தான் குழந்தை இல்லாது. அதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் உள்ளே பின்னாடி வழியாக விட்டு இது ஒரு சைடாக உள்ள வழியாக எடுத்துகிட்டே இருந்துருக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ நாட் வேணுமோ அவ்வளோ போடுவாங்க. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன்னா இந்த கை எனக்கு காலி, அதாவது காலி ஆகிற வரைக்கும் நாட் போட்டுட்டே இருக்கேன். கொஞ்சோண்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா கை கொஞ்சம் இருக்கு, அதை ஏதாவது ஒரு இடத்துல கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. திரும்பி நம்மளுக்கு வந்து ரொம்ப டைட்டா போட்டீங்க, இப்போ ஜென்ஸ் போட்டாங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும், அது நம்மளால அவுக்கவே முடியாது. நம்மளே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அவுக்க முடியும். ஏன்னா குழந்தைங்க வந்து யூரின் போயிடும், மோஷன் போயிடும், அப்போ நம்ம ஆஃபனா கிளீன் பண்ண வேண்டியது, துணியை அவுத்து துவைக்க வேண்டியது இருக்கும். அதனால நம்ம போட்டோம்னா தான் நம்ம கைக்கு அவுக்க முடியும். இப்போ ஜென்ஸ் போட்டாங்கன்னா அவங்க தான் இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இவ்வளோ ஒரு பெரிய லென்த்தி சாரி கீழே தொங்குது அதோட பல்லு. ஸோ நான் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இந்த கட்டை இருக்குல்ல அதுக்கு மேலே இப்படி போட்டுருவேன். இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லூப்புக்குள்ள வந்து திருப்பி அதோட எண்டை கொண்டு வந்து இப்படி உள்ள போட்டு விட்டுருவேன். ஸோ நான் கட்டின வந்து இந்த கயிறுலாம் தெரியாது, அதோட நாட்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது கொஞ்சம் நீண்டா இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி அந்த சைடு உங்களுக்கு போட்டுருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு கயிறு, அந்த கயிறு அப்படி இப்படி லென்த் வைஸ் கீழே கொண்டு வந்துட்டு இப்படி கையை இந்த இடத்துல பிடிச்சிட்டு இப்படி ஒரு 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 யூடர்ன் எடுத்து இந்த இடத்துல ஒரு இப்போ ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேப்ல இந்த இதை விட்டுறேன், இந்த எண்ட் ஆஃப் த கயிறை விட்டுறேன். விட்டுட்டு இப்படி டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிட்டு கிராஜுவலாக அப்படியே மேலே வரைக்கும் இப்படி ஒரு ஒரு டர்ன் போட்டு உள்ள கையை கொண்டு வந்து இப்படி போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு டர்ன் எடுத்து போட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட இந்த லென்த் ஆஃப் த கயிறு காலியாகிற வரைக்கும் நான் இப்படி உள்ளே போட்டு உள்ளே போட்டு எடுத்துக்குவேன். ஸோ எனக்கு மல்டிபிள் நாட்ஸ் இருக்கும் போது என் குழந்தை கீழே விழாமல் படுத்துக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கும். ஸோ எனக்கு ஃபைனலாக கொஞ்சோண்டு கை நிற்கிது. அது நான் எங்கேயாவது கேப் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த சைடும் இவ்வளோ ஒரு லென்த்தி சாரி இவ்வளோ கீழே நிற்கிது. கீழே இருக்கிறவங்க அப்படியே படுக்க விட்டோம்னா குழந்தைய இது கீழே நம்ம வந்து தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம சேரில் உட்காந்துருக்கோம், குழந்தைய அப்படியே ஆட்டணும் அப்படின்னா இதை சேரில் உட்காந்துட்டு இப்படி இழுத்தோம்னாலே தொட்டில் ஆட ஆரம்பிச்சிடும். அது மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே நின்று பக்கத்தில் நின்று ஆட்டுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால இது எனக்கு இவ்வளோ பெருசாக லென்த்தியாக கீழே தான் இழுத்துக்கிட்டே இருக்கும், அதனால இது எனக்கு இவ்வளோ லென்த்தியாக தேவைப்படாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை இதுக்கு மேலே இப்படி போட்டுட்டு இந்த இங்கே ஒரு ஒரு சீன் வாங்கி வந்திருக்கு, அதுக்குள்ளே நான் வந்து இந்த சாரியை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துடுறேன். அப்படி எடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து நான் போட்ட நாட்ஸ் வந்து மறைஞ்சிருது.
ஸோ யாராவது பார்த்தா கூட இந்த அவ்வளோ நாட்ஸ் வந்து போட்டிருக்கோம், அசிங்கமாக போட்டால் கூட அது தெரியாது. ஸோ வந்து ஃபைனலாக என்னோடய தொட்டில் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய தொட்டில் வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். என்னோடய தொட்டில் வந்து லெவலாக இருக்கா என்னன்னு பார்க்க போகிறேன். உங்களுக்கு நான் பார்த்துட்டு ஃபைனலாக தொட்டில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ நான் ஃபைனலாக கட்டி முடித்தோன்னே என்னோடய தொட்டில் வந்து லெவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு தலஹாணி எடுத்துகிட்டு வந்து அதை உள்ளே போட்டிருக்கேன். என்னோடய தலஹாணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெவலாக கரெக்டாக இருக்குது. அதனால இந்த தொட்டில் கரெக்ட். குழந்தை படுத்தாலும் ஒன்றும் ஆகாது. குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக படுக்க வைப்பாங்க, நிறைய துணி கீழே வச்சு படுக்க வைப்பாங்க. பட் நான் வந்து டைரெக்டாக தான் படுக்க வைப்பேன். ஏன் அப்படி படுக்க வைக்கிறேன்னா, குழந்தை ஒருவேளை யூரின் போனால் மல்டிபிள் லேயர் ஆஃப் துணி போட்டிருக்கும் போது அந்த ஈரம் அதுலேயே இருக்கும். ஸோ குழந்தைக்கு ரொம்ப ஜில்லாக இருக்கும். இது வந்து என்னென்னா டக்குன்னு வந்து கீழே வடிஞ்சிடும். ஸோ குழந்தை அதுக்கப்புறம் தூங்குறது கண்டினியூ பண்ணுதுன்னா கூட அதில் வந்து ஈரம் இருக்காது. அதனால நான் வந்து அப்படி வெறும் எதுவும் கீழே துணியெல்லாம் போட மாட்டேன், டைரெக்டாக என் குழந்தைய படுக்க வச்சுருவேன். இதுதான் நான் வந்து என் குழந்தைக்காக கட்டின தொட்டில். இதை வந்து பார்த்துட்டு புது அம்மாக்கள் எல்லாம் வந்து பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் குழந்தை என் குழந்தை மாதிரி ஒரு 2 வயசுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த தொட்டில் வந்து செட்டப் தேவைப்படாது. நீங்கள் வேண்டான்னா எடுத்துடலாம். ஆனால் நான் வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த தொட்டிலையே ஊஞ்சலாக வந்து இப்போ வந்து என் குழந்தை பயன்படுத்திகிட்ருக்கு. அந்த ஊஞ்சல் வந்து இந்த தொட்டிலிருந்து எப்படி கட்டுறது அப்படின்னு என்னோடய அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்.